அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரிய கலை யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டாக எங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த சேனல் நாங்கள் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோனாக்க, மாந்திரிகத்தில் வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து போலிச்சாமியார், போலி மந்திரவாதி, போலி பூசாரி நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. இது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்காக, அவங்களோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு, மக்களை ஏமாற்றி பணம் பிடிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் இது மாதிரி நிறைய பேர் இங்கே கிளம்பியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல வந்து சித்தர்னு சொல்லிட்டு அழகிறாங்க, நான் வந்து சாமியோட நம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதே போல் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் வித்தையெல்லாம் காட்டுவேன், கயிறை மணலை கயிறாக்குவேன், கயிறை பாம்பாக்குவேன், கையிலேருந்து விபூதி வரப்பேன், எலுமிச்சை பழம் வரப்பேன், தேங்காய் வரப்பேன், மாங்காய் வரப்பேன், நிறைய பேர் வந்து எத்தை காட்டிட்டுருக்காங்க. இதான் வந்து உண்மையான ஆன்மீகம் மாந்திரிகம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த மக்களை ஏமாத்துறால உண்மையான மாந்திரிகம் என்னன்னு பார்த்தாக்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த தெய்வத்தோட இறைநிலையை வந்து அவங்க உணரணும். அதாவது மந்திரம், மனம் பிளஸ் திறம், மந்திரம். மந்திரம்னா என்ன பண்ணனாக்க, மனுஷனுக்குள்ள என்ன பண்ண, அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது உடம்புக்குள்ள ஒரு பாடி ஒரு வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க உடம்பில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியை தனியாக பிரித்து காட்டும். இதுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய போலிச்சாமியர், நிறைய மந்திரவாதி, நிறைய பூசாரிகளும் கிளம்பிட்டாங்க. இதை வந்து மக்கள் இந்த பூசாரிக்கிட்ட போனால் இன்னும் நல்லது நடக்கும், அந்த மந்திரவாட்ட போனால் அது நடக்கும், அந்த சாமியாட்ட போனால் அது நடக்கும்னு சொல்லி இன்றைக்கி வந்து காசு பணத்தை செலவழிச்சிருக்காங்க. செலவழித்ததுக்கு இன்றைக்கி யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, பலன் இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கும்போது என்னாக்கா, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நாலு பேர் மூணு பேர் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. ஒரு 20-30 வயசு வரையும் வந்து தங்களோட சொந்த தொழிலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாத பஸ்துக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா, சாமியாருங்கிற ஒரு போர்வையிலோ, இல்லை பூசாரிங்கிற போர்வையிலோ, ஒரு மந்திரவாதிங்கிற போர்லையும் உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வந்து இன்றைக்கி வந்து காலகட்டங்கள் வந்து ஏமாற்றக்கூடிய வேலையாகவும், இல்லை வந்து திருட்டும் தனமாக வந்து சில வேலைகள் செய்கிறதுக்கும் மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது மாந்திரிக வித்தைங்கிறது வந்து அந்த காலத்திலும் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளோ ரிஷிகளை வந்து பயன்படுத்தினா அதுதான் உண்மையான மாந்திரிகம். இன்றைக்கி மாந்திரிகங்கிற பேரில் எல்லாமே ஏமாத்துறாங்க. இது இந்து மதம் மட்டும் இல்லை, இஸ்லாம்லேயும் இருக்குது, கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இந்த மூணு மதத்துலேயுமே ஏமாற்ற மக்கள் இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது என்னாச்சுனாக்கா, இன்றைக்கி வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து மக்களை ஏமாற்றி வந்து இன்றைக்கி பூசாரி மாந்திரிகர், இன்றைக்கி வந்து சாமியார்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றினவங்க எங்கள் பகுதியில் என்னுடைய அனுபவத்துப்படி ஏமாற்றிருந்தவங்களும் இன்றைக்கி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை குடும்பத்தை விட்டு துரத்த போகிறாங்க, இல்லை குடும்பம் வந்து அவங்க குடும்பத்தில் இவங்க செய்கிற மாந்திரிகள் இல்லாத பாதிப்பு உண்டாகிடுது. இதனால் என்ன பண்ணிச்சுன்னா, குடும்பமே அழிஞ்சு போயிடுது. அது ஏன்னு கேட்டாக்க, அவங்க சரியான தகுந்த முறையான குருக்கிட்ட எந்த ஒரு பயிற்சியும் வித்தையுமே அவங்க கற்றுக்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா, அவங்க நல்ல குரு அவங்க கையில் இருந்தாங்கன்னா அவங்களோட நல்ல எண்ணங்கள் இவங்களுக்கு வரும். அவங்க நல்ல தீட்சைகளை இவங்களுக்கு கொடுக்குனாங்கன்னா இவங்களுக்கு அந்த நல்ல தீட்சையுடைய எண்ணங்களே வரும். இந்த கெட்ட எண்ணத்தில் அவங்க தீட்சை கொடுத்தாங்கன்னா அவங்க கெடுதல் எண்ணங்கள் தான் இவங்களுக்கு தோணும். இன்றைக்கி வந்து மாந்திரிகத்தில் வந்து முக்கால்வாசி யார் யார் ஈடுபடுறாங்கன்னா, இங்கே வந்து நல்ல ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கிறாள் யார் முக்கால்வாசி பேர் தான் அந்த வேலை பார்த்துருக்காங்க. மது மாமிசம் பொண்ணு எல்லாமே இன்றைக்கி வந்து காலகட்டங்களில் எல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க. கேட்டனா வந்து சாமி எனக்கு அதை சொன்னது எதிர்த்து அதுபடி தான் நடந்துருக்கேன் அப்படின்றாங்க. சாமி யாரையும் வந்து கெடுதல் வேலைக்கெல்லாம் போக சொல்லாது. வர எல்லாரையும் வாழ வைக்கிறது தான் பூமி தெய்வங்களை அவதாரன்றது, யாரையும் கெடுக்கிறதுக்கோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ கிடையாது. அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதே போல் என்ன வச்சுன்னா, இன்றைக்கி வந்து முக்கால் வயசு பேர் ஏமாத்து வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாந்திரிக தொழில் கையில் எடுக்கிறீங்கனாக்கா, நீங்கள் முதல்ல கரெக்டாக இருக்கணும். நீங்கள் போகிற குருவும் அதே போல் கரெக்டாக இருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். அதே போல் மாந்திரிகம் ஏன் வந்து இன்றைக்கி முக்கால் வயசு பேருக்கு பழிக்கிறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறனாக்கா, வந்து முறையாக குரு இல்லாத காரணம் ஒன்று. ரெண்டு என்னாச்சுனாக்கா, அதே போல் வந்து சரியாக பதிப்பு இல்லாமல் இந்த பழைய புத்தகங்கள்லாம் வாங்கி அவங்க வந்து அதிலேருந்து எடுக்கிறது, அந்த புத்தகங்கள்லாம் சரியான பதிப்பு இருக்காது. ஏன்னா வந்து சார் எடுத்துக்கிட்டு அவங்க சக்கையை தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் விஷயங்கள் இருக்குன்னா 10 விஷயங்கள் இருக்குன்னா அதில் 6 விஷயங்கள் எடுத்து 4 விஷயங்கள் மட்டும்தான் அவங்க புத்தகத்தில் பதிப்பிச்சிருப்பாங்க. அதை வச்சு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து செய்கிறேன் போகிறேன்னு சொல்லி வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மக்கள்கிட்ட கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் என்ன வச்சுன்னா, குறிப்பிட்ட நாள் கிழமை திதி ஓரை அதுக்கேற்ற கலரு அவங்க உட்கார்ற ஆசனம், அதை வந்து வஸ்திரம், அதாவது பலகை, மணிமாலை, தீபம், எண்ணெய், சைவ அசைவ நைவேத்தியம், வழி, சங்கல்பம், முத்திரை, இதெல்லாம் வந்து முறைப்படி இல்லாத காரணம் ஒன்று. ரெண்டு என்ன வந்து உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் வந்து முறையாக உபாசனை பண்ணணும். தெய்வம் உபாசனை பண்ணும்போது மது மாது சூது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து என்னென்னாச்சுக்கா, உபாசனைக்கு உண்டான தெய்வம் வந்து முறையாக பூஜை ஏற்றுக்கிட்டாலும்
இவங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து பூஜை பண்ண தெரியணும். பூஜை பண்ணத்துலனா அந்த தெய்வம் விளக்கிடும். அதே போல் வந்து தெய்வம் சித்தியாகணும்னா அந்த பூஜையோட பூஜையார் இருக்குங்களா, அந்த பூஜையோட அளவு வாஸ்தப்படி முறைப்படி அந்த மணியோட அமைப்பு குலதெய்வங்கள் நவகிரகங்கள்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது அந்த பார்த்துக்கிடுவோம். அந்த மாந்திரிக தொழில் நம்ம கையில் எடுக்கணும். அதே போல் அந்த மாந்திரிக தொழில் கற்றுக்கிறவங்க வீட்டில் ஏற்கனவே இறந்து போன அந்த கன்னி தெய்வத்தை குலதெய்வம் இவங்களோட உத்தரவு ஆசையெல்லாம் வாங்கிட்டு தான் அடுத்து நம்ம எந்த தெய்வத்தை சித்தி பண்ணுறோமோ அந்த தெய்வத்தை சித்தி பண்ணணும். அதை வந்து விநாயகர் பூஜை செய்யணும். விநாயகர் பூஜை தான் பிறப்புலேருந்து இறப்பு வரும் விநாயகர் தான் எல்லாத்துக்குங்கிறனால ஆதி முழு முதற் கடவுள் விநாயகர் பிரம்மனை வாங்கி பூஜை செஞ்சு விநாயகர் பிரம்மனை சித்தி செய்த பிறகு தான் மற்ற மனிதர்களை சித்தி செய்யணும். எடுத்த உடனே ஒரு தெய்வத்தை சித்தி செய்தாக்க அந்த தெய்வம் வந்து ஆவாகனம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடுதலை தான் செய்யும். ஏன்னா விநாயகர் பிரம்மனோட முழு முதற் கடவுளோட ஆசி வழங்கினதுக்கப்புறம் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த தங்கு தடையும் வராது. அதனால் விநாயகர் பிரம்மனை தான் முதல்ல வாங்கி அவரை சித்தி செய்த பிறகு மற்றவங்களை சித்தி செய்யணும். இதுதான் வந்து மாந்திரிகத்தோட அடிப்படையே. இது நிறைய பேர் தெரியாமல் எடுத்தோம்னா நான் காலையே உபாசனை பண்ணிட்டேன், முனீஸ்வரன் உபாசனை பண்ணுறேன், கருப்பசாமி பண்ணுறேன், மதுரை வீரன் சுடலாம் மாடேன், வேச்சியம்மன் அப்படி இப்படி நிறையா பேர் வந்து தெய்வத்தை உபாசனை பண்ணுறேன். நீங்கள் பண்ணுங்க. அது வந்து வந்து கடைசி கட்டத்தில் சரியான முறையாக வழிகாட்டுதல் இல்லைனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே தான் அது கொடுக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்னாச்சுனாக்கா அதே போல் வந்து தன்னோட ஜாதகப்படி சுய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் மாந்திரிக தொழிலை கையில் எடுக்கணும். இங்கே மாந்திரிக தொழில் நிறைய பேர் கையில் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனையில் மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் நான் கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் வந்து சித்தி செய்யும்போது சில தெய்வம் வந்து நமக்கு ஆவாகான இடம் நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம வந்து சரியாக வச்சு பராமரிப்பு செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத அதை பார்க்கும். அதே போல் வந்து மாந்திரிகம் தொழிலில் கற்றுக்கிறவங்க முறையாக வந்து மந்திர சாபம் எந்திர சாபம் மூலிகை சாபம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தெய்வத்தை அழைக்கக்கூடிய வர்ணனையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெய்வத்தை அழைக்கக்கூடிய அழைப்பு மந்திரம் ஆகர்ஷண மந்திரம், அதே போல் தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரம், அதே போல் தெய்வத்துக்கு உண்டான வர்ணனை அந்த பாட்டு பதிகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் போனால் வேலைக்கு ஆகாது. அதே போல் வந்து அந்த தெய்வத்தை என்ன பண்ணுறதுனாக்கா நம்ம சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு கொண்டு அன்பால் கட்டணும், அதிகாரத்தில் பயன்படுத்துறது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மாந்திரிக தொழில் கற்றுக்கு புதுசாக குரு யாராவது ஒருத்தங்க இருக்கான்னு குரு பார்க்க போகிறீங்க. அந்த குருவே அறக்குறை வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த குரு அறக்குறை வேலை பார்க்கும்போது என்னாச்சுனாக்கா மக்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்குறாங்க. தானும் வந்து சரியாக எந்த ஒரு தொழிலும் கற்றுக்கிறதில்ல, தன்னை நாடி வரவங்களுக்கு வர பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது கிடையாது. இதனால் மாந்திரிக தொழிலில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து தொழில் கற்றுக்க போகிற அதாவது மாந்திரிக தொழில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா நல்ல குருவை தேடி போங்க. ஏன்னா வந்து தவறானவங்க கையில் மாட்டிங்கன்னா உங்களை வந்து வசிய மருந்தோ வசிய மையோ வச்சு அவங்களுக்கு அடிமை வைக்கிறவங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போதைக்கு கிளாஸ் நிறையா போடுறாங்க. மதுரையில் கிளாஸுங்கிறாங்க, கோயம்புத்தூரில், ஈரோட்டில், அங்கே இங்கே மாந்திரிக தொழில் ஒரே நாளில் கற்றுக்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த ஜோதிட அரசு மற்ற விஷயங்கள் புத்தகங்கள்லாம் அந்த விஷயங்களில் இப்போ வருது நான் பார்க்குறேன். அது ஒரே நாளில் மாந்திரிகத்தை யாராலும் கற்றுக்க முடியாது. கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, கிளாஸுங்கும்போது மதிய ஏழை வந்து இடைவேளையில் சாப்பாடு இலவசம் டீ காப்பி இலவசம் சொல்கிறாங்க. அந்த டீ காப்பியில் தான் அவங்க வசிய மருந்து வச்சு கலந்து கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். அவங்க உங்கள் கையில் கொடுக்குறாங்களோ அந்த மை, அந்த மையிலேயே அவங்க வேலை செய்து வச்சுருப்பாங்க. அது போல உங்களுக்கு உங்களுக்கு அடிமை ஆக்கிறோம், நீங்கள் அவங்களை அடிமை ஆகிடுங்க. அந்த மையை வந்து உங்கள் கையில் இலவசம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்க நினப்பு தான் உங்களுக்கு இருக்கும், மற்ற நினப்புகளும் இருக்காது. இதை மனசில் வச்சுக்கணும். தயவு செஞ்சு யார் இலவசம் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. அதே போல் என்னன்னாக்கா வந்து இன்றைக்கி வந்து நல்ல குரு இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும். கெட்ட குருக்கிட்ட போயிட்டீங்க அவங்களோட கெட்ட எண்ணங்கள் தான் வரும். தவிர நீங்கள் நாலு பேருக்கு வந்து இந்த தெய்வத்தை நினச்சி ஒரு விபூதியோ இல்லை ஒரு குங்குமமோ கொடுத்தா கூட அது வந்து கெடுதலாக தான் போகும்போது தவிர நடக்காது, உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால புரிஞ்சுக்கணும். அதே போல் என்னச்சுன்னா குரு வந்து நல்ல குருவாக மாட்டினா தான் அங்கே மாந்திரிக வித்தைகளும் மற்ற விஷயங்களும் சரிப்பட்டு வரும். குரு தவறான குருவையில் போயிட்டு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் வீணாக போயிருந்தாலும் மனசில் வச்சுக்கணும். அதே போல் என்னாச்சுனாக்கா நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து எப்படி வந்து உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை நம்ம எப்படி வந்து பக்தி செலுத்தணும்னாக்கா ஒரு குழந்தை போய் ஒரு தாய்கிட்ட எப்படி உறவு வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கணும். பாசம் அந்த அளவு தெய்வத்தை மேலே வந்து ஒரு பக்தி பற்றுதல் இருக்கணும். அதே போல் என்ன வச்சுக்கோங்க சாமியை நின்று உட்கார்ந்து படுத்து எந்த நேரத்துலையும் தெய்வத்தோட திரு உருவத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். அந்த நினப்பில் இருந்தாலே இறைவன் தானாகவே உங்களுக்கு வரவாரு. அதே போல் இந்த மாந்திரிக தொழில் கையில் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் இவனுக்கு என்னது கொடுக்கணும், இவனுக்கு என்னது கொடுக்கக்கூடாது, இவனுக்கு எது வேணும் இது வேண்டாதுங்க அந்த தெய்வத்துக்கு தெரியும். நீங்களாம் வந்து தேடி போக தேவையில்ல, அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தெய்வத்தில் மனசுக்குள்ளே உள்ள உருகிப்பு சொன்னால் தெய்வத்துக்கு கேட்கும். அதே போல் வந்து வெளியில் வந்து நீங்கள் வாய் விட்டு வெளியில் வந்து கேட்டாலும் அதுவும் அந்த தெய்வத்துக்கு கேட்கும், தெய்வத்துக்கு உங்கள் பிரார்த்தனை போய் சேரும். அதே போல் என்ன வச்சுனாக்கா வீட்டில் இருக்கிற பூஜை அறை இருக்குங்களே அது எப்படி இருக்கணும் என்ன விதிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே போல் வந்து பூஜை அறையில் வந்து சாமியோட படமோ சிலையோ ஏதாவது இருக்கலாம். அதே போல் என்ன வச்சுனாக்கா சாமிங்கிறது
ஒரு சுத்தமான இடத்துல இருக்கணும். சுத்தமே சுவாமிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அசுத்தம் அந்த இடம் இருந்துச்சுன்னா அங்கே துஷ்டாவிகள் வந்து சேரும். சுத்தமான பரிபூர்ணமான புண்ணிய ஆத்மாக்களோ புனிதமான தேவதைகளோ அங்கே வந்து சேராது, அதை மனசில் வச்சுக்கணும். அதே போல் என்னச்சுனாக்கா பூஜை இடம்னா பண்ணுவாங்க, பஞ்ச முகத்தில் ஒரு குத்து விளக்கு ஒரு அகல் விளக்கு இருக்கணும். அதே போல் வந்து சூடம் பற்றி சாம்பிராணி தீப்பெட்டி இதெல்லாம் இருக்கணும். அதே போல் விபூதி குங்குமம் சந்தனம் வாசனை திரவங்கள்லாம் அந்த அறையில் இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே போல் என்ன தெய்வத்துக்கு காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு அரை மணி நேரம் பூஜைக்காக ஒதுக்கணும். அதே போல் வந்து கடவுளோட படத்துக்கு இறைவனோட படம் இருக்குனாக்கா அதில் வந்து பூ மாலை இதெல்லாம் போடணும், பூவை பற்றி தீபெல்லாம் காட்டணும். அதே போல் வந்துச்சுனா சாமிக்கு முன்னாடி வந்து உட்காந்து சாமி மனசில் சாமியை மட்டும் பிரார்த்தனை பண்ணணும், சாமியோட நினைப்புகள் மட்டும் சிந்தனையில் இருக்கணும். அதே போல் என்னாச்சுன்னா பூஜை பண்ணும்போது மனசு அமைதியாக ஒருநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே போல் வந்து முதல்ல வந்து என்ன ஆச்சுனாக்கா விநாயகர் ஸ்துதி தான் முதல்ல பண்ணணும், அது பாராயணம் பண்ணணும். விநாயகர் ஸ்துதி பாராயணம் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் வந்து கற்பூரம் கொளுத்தி மணி அடித்து தெய்வத்தை வந்து மனசில் நிறுத்தி வந்து தியானம் பண்ணி அமைதியாக உட்காரணும். அதே போல் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் நல்லா வழக்கமான முறையில் இருந்து முருகன் சிவன் விஷ்ணு லட்சுமி சரஸ்வதி இந்த தெய்வங்களுக்கு சம்மந்தமான பதிகம் நாமாவளி இது ஏதாவது பாடலாம், இசைவதற்கு என்ன சம்மந்தமோ அதை பாடலாம். அதே போல் வந்து இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கடவுளோட நைவேத்தியம் நீங்கள் என்ன தெய்வத்துக்கு வைக்கிறீங்களோ அந்த நைவேத்தியம் வைக்கணும். அதே போல் வந்து தியானம் முடித்த பிறகு கண்ணை திறந்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிருந்தாக்க திரும்ப தீபாரதனை காட்டி மணி அடித்து மறுபடியும் வந்து நைவேத்தியம் படையல் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷ பூஜையாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலே வளர்ச்சி கூடும். எப்போதும் ஒரு வெள்ளி செவ்வாயில் ஒரு 25 அகல் விளக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பங்குங்கிறத வந்து 10 பங்கு உங்களுக்கு பலன் கூடும் அந்த மாதிரி தான். அதே போல் வந்து டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது சக்தி பூஜை பண்ணணும். பெண் தெய்வம் வழிபட முடியுங்கன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்து சக்தி பூஜை பண்ணுங்க. காலையிலேயே சாயங்காலமும் நீங்கள் வேலைக்கு போகிற டைமை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான சூழ்நிலையை நேர காலத்தையும் தெரிஞ்சு எடுத்துக்கணும். அதே போல் வந்து பூஜை நேரத்தை வந்து தவறாமல் மற்ற நேரத்துலையும் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான நேர காலங்களாக நீங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுக்கலாம். இந்த டைமில் தான் பூஜை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போனாலும் பூஜை பண்ணிக்கலாம். அதே போல் நினச்சா பூஜை பண்ணும்போது மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு தான் வந்து தெய்வத்துக்கு ஒரு பயம், தெய்வத்துக்கு மேலே பயம் வேணும், அதை மனசில் வச்சுக்கணும். அதே போல் வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது முதல்ல வந்து முக்கியம். சாப்பாடுற சாப்பாடு அளவு வேணும், அளவு இல்லாமல் வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து வந்து உங்களுக்கு இயலாமையாராது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஆக்கிறோம், அது வந்து நல்ல விஷயத்துக்கு அடிப்படை கிடையாது. அதே போல் உடலோட எடை எவ்வளோ இருக்குனாக்கா எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மார்பு இருக்குன்னா மார்போட 4 பங்கு வந்து குறைவாக இருக்கணும், இடுப்பு அந்தளவு இருக்கணும். அதே போல் என்னாச்சுனாக்கா மது மாது சூது இந்த மது அருந்துறது சூதாட்டம் போதை பொருள் இதெல்லாம் சிகரெட் பழக்கங்கள்லாம் புகை பொறித்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாம் இருந்தாக்கா மனுஷனை வந்து மனிதனை மனிதன நிலைக்கு இழுக்காது, இயல்பு நிலையை மாற்றிட்டு வந்து மிருக நிலைக்கு மாற்றிடும். இதெல்லாம் வந்து மூளையை மறுப்பக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறாள். அதே போல் சபதம் எடுத்துக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மறு வெள்ளிக்கிழமை சாமி போட்ட முடி உட்காந்து தீபம் ஏற்றி கண்ண முடி உனக்காக நான் என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு நான் உனக்காக மட்டும்தான் சொல்லி ஒரு சபதம் இருக்கணும். உனக்காக நான் எல்லாமே செய்கிறேன் போகிறேன், உன் மேலே பக்தி இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரையும் என்ன எனக்கு பாதுகாத்துக்கேன் எனக்கு நீ தொண்டை இருக்கணும்னு சொல்லி இந்த சபதம் ஏற்றுக்கணும். நான் உனக்காக கடைசி வரைக்கும் எல்லாமே செய்வேன் போவோம், உனக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து இருக்கணும். அதே போல் வந்து அடுத்து ஆசனம். ஆசனங்கிறது ரொம்ப நேரம் தியானம் தான் ஆசனங்கிறது. அதே போல் என்னாச்சா உடம்புக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி தான் ஆசனம் அப்படிங்கும்போது அசைவு இருக்கிற மனசை அசைவு இல்லாமல் இருக்கிறது அசைவு இல்லாத மனசை அசைவாக்குறது தான் வந்து தியானம். அதாவது மூச்சு திணறலை வந்து மூச்சையை வந்து சிதற விடாமல் ஒருநிலைப்படுத்தின மனசை அதுதான் வந்து ஆசனம். அதே போல் வந்து முத்திரை நம்ம தியானத்தில் நாம் எப்படி உட்காரணுனாக்கா பத்மாசனம் இருக்குங்களே அதில் உட்காரணும். தலை கழுத்து இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். முதுகு வளையக்கூடாது, தலை வந்து முன்பக்கமாக பின்பக்கமாக சாயக்கூடாது, ஒரே நேராக இருக்கும். அதனால தான் வந்து சக்தி வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த 6 சக்கரத்துலையும் ஏறி இறங்கும். அதே போல் இந்த பத்மாசனத்தில் தான் உட்காரும்போது நமக்கு என்ன நினைக்கிறோம் அந்த காரியங்கள்லாம் வந்து இயல்பாக செய்து முடிக்க முடியும். அதே போல் பூஜை செய்யும்போது ஆசனத்தில் உட்காரும்போது வெறும் தரையில் உட்காரக்கூடாது, அதுக்கு ஆசனத்தில் வந்து நம்ம தரையில் உட்காரக்கூடாது. அது என்ன பண்ணுறோனாக்கா வந்து வஸ்திரமோ அதாவது புளித்தோல் மான்தோல் அந்த காலத்தில் முனிவர்கள் சொன்னால் தான் நான் சொல்கிறேன், இது வந்து அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதே போல் புளித்தோல் மான்தோல் அதே போல் வந்து கம்பளி வஸ்திரங்கள் இது மாதிரி பயன்படுத்தலாம், இல்லை தர்பை புல் இந்த மாதிரி பலகை இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் வந்து சிவப்பு மஞ்சள் வெள்ளை பச்சை நீலம் கருப்பு இந்த மாதிரி வண்ணத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதே போல் வந்து ஒவ்வொரு வஸ்திரத்தையும் ஒவ்வொரு நான் சொன்ன மேற்கண்ட பொருள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தும் போது 1, 100, 10, 100
1000, 100,000, 10,000 இந்த மாதிரியெல்லாம் இத்தனைக்கும் பங்கு உண்டு. இப்போ இந்த இந்த மான்தொல்லை உட்காந்து சொன்னாக்கா 10,000 பலன் உண்டு. அந்த மந்திரம் சொன்னாங்க ஒரு தடவை சொன்னால் அது 10,000 தடவை சொன்னதுக்கு பலன் உண்டு, அந்த மாதிரி கணக்கு. அதே போல் வந்து ஒவ்வொரு பூஜைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு திசை இருக்குது, நைவேத்தியம் இருக்குது, மந்திரம் இருக்குது, யந்திரம் இருக்குது, அதுக்கான உடை மலர் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். அஷ்டகிரமத்துக்கும் ஒன்று ஒன்று மாறுபடும். பிராணாயாமங்கிறது வந்து மனசை ஒருநிலைப்படுத்தும் போது மூச்சை இழுத்து நிறுத்தி விடுறது தான் பிராணாயாமம். உள்மூச்சு வெளிமூச்சு மூச்சை நிறுத்தினா அந்த மூணு விஷயந்தான் பிராணாயாமம். அது எப்படின்னாக்கா எந்த ஒரு மாந்திரிக வேலையும் தாந்திரிக வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் செய்யணும். இந்த பிராணாயாமங்கிறது எப்படின்னாக்கா வந்து 1:4:2 அப்படிங்கும்போது 1ங்கிறது உள்ளே இழுக்கிற மூச்சையோட அளவு, 4ங்கிறது மூச்சை இழுக்கிற காற்றை வந்து 4 மடங்கு அடக்கி உள்ளே வைக்கிறது தான் 4. திரும்ப 2ங்கிறது மெதுவாக வெளில விடுறது தான் 2. இந்த 1:4:2 இது தான். இதை மூணு சேர்ந்தது தான் பிராணாயாமம். இது ஒரு மூணு சேர்ந்த ஒரு முழு மூச்சு, இதுதான் பிராணாயாமம். அதே போல் தியானத்தில் வந்து உட்காரணும். தியானம் உட்காரும் போது 5 புலனையும் அடக்கி வச்சுருக்கணும். 5 புலனையும் அடக்கி வைக்கும்போது தான் அந்த மனசு உருநிலைப்படுத்தும் போது 5 புலன் அடக்கி வைக்கும்போது இஷ்ட தேவதை வந்து நம்ம சிந்தனைக்கு வரும். சிந்தனை மூலிக்கும் நம்மளை வந்து பக்தி பரவசப்படுத்தும், சந்தோஷப்படும். மாந்திரிகத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி மந்திரங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மந்திரம், மனம் ப்ளஸ் திறம் தான் மந்திரம். இது நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். மந்திரம், மந்திரம் என்பது நினைக்கிறவங்கள காப்பாற்றக்கூடியது. மனசால் வாக்கால் அதை ஜெபிச்சு உச்சரித்து நமக்கு வேண்டியதை தெய்வத்திட்ட உபாசனம் மூலம் கேட்கறது தான் மந்திரம். மந்துனா நினைக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். திறம்னா காத்தல், முன்னக்கூடியே தெரிஞ்சு நம்மளை நாம் காத்துக்கிறது தான் மந்திரம். நம்மளையும் காத்துக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்றலாம் தான் மந்திரம். இறைவன் மூணு வடிவமாக இருக்கிறார், ஸ்தூல வடிவம் மந்திரமாக இருக்கிறாரு, சூட்சும வடிவம் உயிருக்கு உயிராக இருக்கிறாரு. அதே போல் அதிசூட்சம வடிவம் உண்மை அறிவு ஆனந்தமயம் சிவசக்தி வடிவம் இது. அதே போல் மந்திர சக்தி என்னன்னாக்க நினைக்கிறவங்களுக்கும் உலக உயிரை காப்பாற்றுறதுக்கும் நினைக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கும் இருக்கிறது தான் மந்திரம். அதான் சொல்லலை, மந்தனா நினைக்கிறது தெரிஞ்சுக்கிறது, திறம்னா காக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம காப்பாற்றுறது, அடுத்தவங்களையும் காப்பாற்றி விடுறது, இதுதான் வந்து மந்திரம். மந்திரம் வந்து ஒரு 51 வகை உண்டு. அதில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 18 வகை மட்டும் சொல்கிறேன். மூல மந்திரம், பீஜ மந்திரம், சடங்க மந்திரம், பஞ்ச மந்திரம், பத மந்திரம், காயத்ரி மந்திரம், மாலா மந்திரம், பிராணபிரதிஷ்ட மந்திரம், அனுஷ்ட கர்ம மந்திரம், கொச்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஷபிஷர மந்திரம், தகாசர மந்திரம், நவாகிரி மந்திரம், சோடசாஸ்திரி மந்திரம், அங்கநியாச கரணியாச மந்திரம், கவச மந்திரம், இது ஒரு 18 தான். இந்த மந்திரங்கள் இதுதான். அது மூல மந்திரம் வந்து தெய்வத்தை வரவழைக்கு கொடுத்தா மூல மந்திரம். பீஜ மந்திரங்கள் வந்து அஷ்டகர்மத்துக்கு பயன்படுறது தான் பீஜ மந்திரம். அதே போல் என்னாச்சுனாக்கா மந்திரங்கள் எப்படின்னாக்கா இந்த மலை உச்சி, புண்ணிய நதி, இது வில்வமரம், குளம், இது இது தேவாலயம், புண்ணிய சேத்திரம், அதே போல் வந்து மனசுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து ஜபம் செஞ்சாக்கா இதோட பலன்கள் வேறு மாதிரி மாறுபடும். மாட்டுக்கொட்டலில் உட்காந்து செஞ்சாக்கா 100%, அதே போல் வந்து காடில் உட்காந்தாக்கா 1000%, மலையில் உட்காந்தாக்க 10,000%, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியது தான் இந்த மாந்திரிகம். கம்பளியில் உட்காந்து செஞ்சாக்க எல்லா காரியங்களும் பூர்த்தியாகங்கிறதும் இந்த மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல வந்து மாந்திரிகத்தை நம்ம கற்றுக்கும் போது விநாயகப் பெருமான் தான் பூஜை பண்ணணும்னு நான் சொன்னேன். அதே போல் விநாயகப் பெருமானை வந்து ஜெபிக்கணும். விநாயகப் பெருமானை ஜெபித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். விநாயகருக்கு அடங்கின தெய்வங்கள் தான் எல்லாமே, விநாயகருக்குள்ள அடங்கின தெய்வங்கள் தான். அதே போல் விநாயகருக்கு பூஜை பண்ணும்போது ருத்ராட்சமாலை, வெள்ளை இருக்கு மணிமாலை, படிக மாலை, வில்வ மாலை, வெள்ளை இருக்கு பூ மாலை, சந்தன மாலை, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மந்திரங்கள் ஜபிக்கலாம். அதே போல் என்னாக்கா விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் விளக்கு போடணும். இல்லை வந்து தேங்காய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் புங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பசுமையை கூட சேர்த்து கூட விளக்கு போடலாம். விநாயகருக்கு பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தீட்டி தான் முக்கியமானது. தேங்காய் எண்ணெய் விளக்கு தீபம் தான் சிறந்தது. அதே போல் நினச்சா விநாயகருக்கு ஒவ்வொரு இலையிலையும் அர்ச்சனை பண்ணலாம். அது வந்து ஒவ்வொருத்தர் சூழ்நிலையும் இடத்தையும் பொறுத்தது தான். அதே போல் விநாயகரை வந்து எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விநாயகப் பெருமானை வந்து முதல்ல வந்து ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம மற்ற தெய்வத்தை வந்து உபாசனை பண்ண போகணும். விநாயகரை இருக்காமல் மற்ற தெய்வத்தை நம்ம எடுக்கும்போது பிரச்சனைகள் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதாவது வந்து
மாந்திரிகத்தை நம்ம கையில் எடுக்கும்போது நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்கு விருப்பமான ஆளாக இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். முதல்ல வந்து குரு வணக்கம், ஓம் குரு வாழ்க, எந்த நாசாரி வாழ்க, எவ்வேளை மறந்தாலும் குரு வேலை மறவேன், குருவும் கொள்ளையும் கொண்டேன், சிரசில் வீரபத்திரன் கட்டு, மாடன் கட்டு, ருத்திரன் கட்டு, புறங்கட்டு, வைரக்கட்டாய் நிற்க சிவா. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முதல்ல ஒரு 21 முறை சொல்லணும். இதை வந்து சித்தி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, 1008 உரி இதை சொல்லிவிட்டு நீங்கள் சித்தி பண்ணணும். முதல்ல சித்தி பண்ணிட்டு தான் அப்படி நீங்கள் பூஜை பண்ணும்போது 21 முறை சொன்னால் போதும் இதை சொல்லிவிட்டு. அடுத்து வந்து திசைக்கட்டு மந்திரம், இந்த திசைக்கட்டு மந்திரத்தை இதையும் ஒரு 1008 உரு வந்து நீங்கள் வந்து சித்தி பண்ணணும். கீழ் திசை இந்திரன் காக்க, தென்கீழ் திசை அங்கி தேவன் காக்க, தென் திசை நம தேவன் காக்க, தென்மேல் திசை நேரு தேவன் காக்க, மேல் திசை வர்ண தேவன் காக்க, வடமேல் திசை வாயு தேவன் காக்க, வடக்கு திசை குபேரன் காக்க, வடக்கீழ் திசை ஈஸ்வரன் காக்க. ஓம் ஆம் அவ்வும் சிவாய நம, ஓம் ரீம் க்ரீம் க்ளீம் சிவ சிவ திரு அருள் ஆணை சுவாக. இதை வந்து 1800 நீங்கள் சித்தி பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணும்போதும் மற்றவங்களுக்கு அஷ்டகர்ம வேலை செய்யும்போது 27 முறை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அதே போல் திசைக்கட்டுங்கிறது வேறு ஒரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன். வஜ்ரக்ரோதாய மகாதண்டாய தசோ திசோ பன் பன் உம்பட் சுவாக. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சொல்லணும். இதை ஒரு 1800 சொல்லி நீங்கள் சித்தி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 21 முறை நீங்கள் வந்து யாருக்கு அஷ்டகர்ம வேலை செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சேர்த்து சொல்லிக்கலாம். அதே போல் வந்து திசைக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடல் கட்டு, உடல் கட்டு நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நம்ம பாதுகாப்பு. நம்ம தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோனாக்கா எதிர் தெய்வம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம தெய்வமே நம்ம உடம்புக்குள்ள வந்து எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த உடல் கட்டு. ஓம் பகவதி என்றே தேகத்தில் பஞ்சாட்சர மூர்த்தி காவல், கைகளில் அம்பிகை மகேஸ்வரி, சாமுண்டி ஈஸ்வரி காவல், இன்றே சிரசு முதல் பாதங்கள் வரை ஓம் என்ற அச்சரமும், காதில் வீரபத்ர தேவரும், நவத்வாரத்தில் நவக்கிரகங்களும், என்னை சுற்றி காலபைரவனும் காத்து ரச்சிக்க சிவா. இது இந்த மந்திரத்தை ஒரு 1800 சித்தி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் 21 முறை நீங்கள் அஷ்டகர்ம வேலை செய்யும்போது இதை சொல்லணும். இதை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு பாதுகாப்பு வரும். எந்த தெய்வம் எந்த விஷ்ணு தேவதையும் சரி எந்த தெய்வமும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாது, உடல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. அதே போல் மந்திரம் பழிக்கணும்னா மந்திர சாப நிவர்த்தி நீங்கள் மந்திரம் சொல்லியே ஆகணும். இது சொன்னால் தான் நீங்கள் அடுத்து எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கான மந்திரங்களும் பழிக்க தெய்வம் வந்து சித்தி ஆகும். ஓம் மந்திர ராஜாய வித்மகே மகாமந்திராய திமகி தன்னோ மந்திர பிரசோதயாத். இது மந்திர சாப நிவர்த்தி. ஓம் ஐம் ஐம் க்ரீம் க்ரீம் ஓம் பம் பம் ஹம் ஹம் பட் ஸ்மரண மாத்திரனே சர்வபூத சர்வ கிரகணாம் அசோபவதி. இதை ஒரு 21 முறை நீங்கள் சொன்னால் போதும். இதை நீங்கள் சித்தி பண்ண தேவை கிடையாது. அதே போல் ஓம் ரீங் ஆங் ஐயும் கிளியும் கங் அவதே வயணமசி. இதை ஒரு 11 முறை சொல்லணும். நீங்கள் இப்போ மந்திர சாபத்தை சாப நிவர்த்தி சொல்லும்போது இதை நீங்கள் சொல்லணும். அதே போல் எந்திர சாப நிவர்த்தி. ஓம் எந்திர ரஜாயுத்மிகே மகா எந்திராயுத்மிகே இன்னும் எந்திர பிரசோதையான். இதை எந்திர சாப நிவர்த்தி சொல்லணும். எந்திர சாபத்தி மந்திரம் மட்டும் சொல்லணும். ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், முதல் நாள் வந்து பாலில் ஊற வச்சிடணும். பாலில் ஊற வச்சு மறுநாள் எடுத்து அந்த எந்திரத்தை வந்து பன்னீர் சந்தனம் குங்குமம் விபூதி எலுமிச்சை இதெல்லாம் வந்து கொண்டு சுத்தம் செஞ்சு இதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் சித்தி பண்ணணும். சித்தி பண்ணதுக்கு ஆணை முகனே அனுதினமாக மறவேன், அகஸ்தியர் சாபன் நசி நசி, 14 சித்தர்கள் சாபன் நசி நசி, தேவர்கள் சாபன் நசி நசி, மூவர்கள் சாபன் நசி நசி, எவரிட்ட சாபமானாலும் ஓம் எந்திர தேவ உன் உயிர் உன் உடலில் நிலைத்து நிற்க சிவா, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க. இதை ஒரு 27 முறை நீங்கள் சொன்னினா போதும், வேறு எதுவும் சொல்ல தேவை கிடையாது. அதே போல் வந்து மூலிகையை வந்து சாப நிவர்த்தி கொடுக்கணும். மூலிகை சாப நிவர்த்தி கொடுக்கும்போது ஓம் பரமேஸ்வர சாபன் நசி நசி, ஓம் பார்வதி சாபன் நசி மசி, ஓம் ஹரிஹர சாபன் நசி மசி, ஓம் நந்தி சாபன் நசி மசி, ஓம் அகத்தியர் சாபன் நசி மசி, ஓம் 14 சித்திரர்கள் சாபன் நசி நசி, சசி மசி 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 நசியமாக கடவுது சுவாக. இப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை சொன்னீங்கனாக தான் அந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி ஆகும். அதே போல் என்னாச்சுனாக்கா வேறொரு மந்திரம் அதே போல் சொல்கிறேன். அந்த மூலிகையை நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணுறது மூலிகைக்கு படைகள் வைக்கணும்.
விட்டுலாம் பாக்கு பால் பழம் பொறிகள்லாம் அவள் இனிப்பு இதெல்லாம் படைச்சி நீங்கள் அந்த மூலிகை எடுக்கணும். அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து பலி கொடுக்கணும். எலுமிச்சம் பழமோ இல்லை கோழி முட்டையோ இல்லை கோழியோ ஏதாவது நம்ம பலி கொடுக்கணும். அதே போல் வந்து சூரிய ஒளி படாமல் தான் அந்த மூலிகையை எடுக்கணும். அதே போல் வந்து மூலிகை சாவை நிவர்த்தி பண்ணும்போது தான் சொன்னேன்ல, ஆணைமுகத்தின் ஆதி கணபதி பாதம் போற்றி, ஆதி முதல் பதினாறு சத்திர சாவன் அசி நசி, அகத்திய சாவன் அசி நசி, ஓம் சக்தி சாவன் அசி நசி, ஆதி சிவன் சாவன் அசி நசி, சகல தெய்வ தேவதா சாவன் அசி நசி, சகல முனிவர்கள் சாவன் அசி நசி, இதான் சொல்லிட்டு அந்த பச்சலையை அந்த மூலிகையை சுற்றி மஞ்சள் நீரோ இல்லை விபூதியோ போடணும். போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறனாக்க, அந்த பலி கொடுத்து அந்த மூலிகை வேறு எடுக்கணும். மூலிகை வேறு என்ன பண்ணுறோனாக்க, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மூலிகையோட உடம்பில் உயிர் இருக்கணும். அந்த உயிருக்கான மந்திரத்தை நம்ம சொல்லுவோம், உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரம் சொல்லுவோம். ஓம் மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உயிர் உன் உடம்பில் நிலத்து நிற்க சுவாக, இதை வந்து சொல்லணும். இதை சொல்லிட்டு தான் அந்த மூலிகையோட வேலை நம்ம எடுக்கிறோம். இதை வந்து கண்ணாடி பீஸோ இல்லை ஒரு குச்சியோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு தான் எடுக்கணும். இரும்பால் எக்காத வந்து ஆயுதத்தால் எடுக்கக்கூடாது, அது வந்து வேலைக்கே ஆகாது, பலிக்காது. அந்த மூலிகையை எடுத்துகிட்டு மஞ்சள் தடவி அதை துணியை சுற்றி அடுத்தவங்க கண் படாமல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதுக்கு வந்து பூ பழம் இதெல்லாம் வச்சு வாசனை திரவியெல்லாம் தடவி அப்போ பூஜை பண்ணி அதை வந்து எந்திரத்துக்கோ தாயத்தாகவோ இல்லை மையாகவோ நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் வந்து தகுடு ஒரு தெய்வத்துக்கு தாயத்தை செய்கிறேன் தகுடு செய்கிறேனாக்கா எப்படி இருக்குனாக்கா, கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்து தான் எழுதணும். அதே போல் வந்து விளக்கு எரியும் போது தான் விளக்கு முன்னாடி வச்சு தான் வந்து தகடு எழுதணும். எந்த காரியத்துக்கு உண்டான தெய்வமோ அந்த காரியத்துக்கு உண்டான தெய்வத்தை நினச்சி நம்ம எழுதணும். அதே போல் வந்து எந்திரத்தை எழுதிக்கும் போது பாதியில் போட்டுட்டு எங்கேயும் எந்திரிச்சு போகக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கக்கூடாது. அதே போல் எந்திரத்தை வந்து தரையில் வைக்கக்கூடாது. எந்திரத்தை பன்னீர் அல்லது மஞ்சள் நீர் இளநீரில் அதை அபிஷேகம் பண்ணணும். அதே போல் வந்து எந்திரங்களை வந்து எந்தெந்த கர்மத்துக்கு எழுதுறமோ அஷ்டகர்மத்தில் மாறணும் ஏறணும் வேறு விஷயத்துக்கு எழுதுமோ அதில் தான் எழுதணும். அந்தந்த ஆணி கொண்டு தான் எழுதணும். அதே போல் எந்திரத்தில் அடித்தல் திருத்தல் ஓட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. கைரக எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் எந்திரம் வேலை செய்யும். அதே போல் சொன்னால் எந்திரங்களுக்கு உயிர் கொடுக்கறது அதையும் சொல்லியிருக்கேன். ஓம் எந்திராணி சிவப்பிராணி எந்திர பிராணி சர்வ எந்திர பிராணி குரு குரு சாநித்யான் குண குண ஓம் சக்தி சாபன சேசி உன் சித்திர சாவன செஞ்சு உன் தேவர சாவன செஞ்சு உன் இரட்டு சாவன செஞ்சு உன் எந்திரதேவா உன் உயிர் உன் உண்மை நிறுத்திருக்க சிவம் சக்தி நிற்க சிவன் இருக்க சிவன் சக்தி நிறுத்திருக்க. இதை சொல்லித்தான் நம்ம வந்து எந்திரத்தை வந்து எழுத ஆரம்பிக்கணும். முடிஞ்சிச்சு. இந்த எந்திரங்கள் இப்படி தான் எழுதி பயன்படுத்தணும். எந்திரங்களை வந்து தெய்வங்களுக்கு முழு பிடிச்ச மாதிரி அந்தந்த இந்த எந்திரத்தை எந்தெந்த தெய்வத்துக்கு எழுதுறமோ அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி சக்கரை பொங்கல் பழம் இனிப்பு இதெல்லாம் வைக்கணும். அதே போல் வந்து சாந்தமாக இருக்கிற தெய்வங்களுக்கு, அதே போல் ருத்ர தெய்வங்களுக்கு என்னென்னு பார்த்தாக்க, அதாவது ஐயனார் முனீஸ்வரன் கருப்பசாமி இந்த மாதிரி வந்து கிராம தேவதைகளுக்கு ஐயனார் வந்து சைவ பிரியர் அப்படிங்கும்போது ஐயனார் விட்டுருங்க. கருப்பசாமி முனீஸ்வரன் மதுரை வீரன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து மாமிசம் வச்சு படைக்கணும், மாமிசம் மது வச்சு படைக்கணும். அதே போல் வந்து பெண் தேவதைகளுக்கு எந்தெந்த தெய்வத்துக்கும் அதே போல் தான் சைவ அசதி தகுந்த மாதிரி பண்ணணும். அதில் பலி கொடுக்குறோம்ல, ஒரு எலுமிச்சை பழம் வந்து மூணு கோழிக்கு சமம், ஒரு ஓமத்தை வந்து இருபத்தொரு பண்ணிக்கு சமம், ஒரு தும்மட்டிக்காக மூணு ஆட்டுக்கு சமம், ஒரு பூசணிக்காக ஒரு மனுஷனுக்கு சமம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து என்னென்ன திசைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அஷ்டகர்மம்னா என்ன, பஞ்சாட்சரத்தை பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி, நன்றி கலந்த வணக்கம்.